ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஃபேர் வீடியோ போட போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்னால் நிறைய இடத்துல ஜாப் ஃபேர் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் என்னென்ன ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியல. பட் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. அதனால் மறுபடியும் ஜாப் ஃபேர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இன்றைக்கி வந்து ஒரு ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அண்ட் அந்த ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்கே ஜாப் ஃபேர் நடக்குது, என்றைக்கு நடக்குதுன்ற விஷயங்கள் எல்லாம் முழுசாக தெரிய வரும். ஓகேங்களா? அண்ட் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது போன்ற ஒரு பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களோட மொபைல் அல்லது டெஸ்க்டாப்புக்கு வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க அந்த ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது போய் பார்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் வந்து ஜாப் ஃபேர் எதுவும் கூட்டம் சேர்க்க முடியாத காரணத்தினால ஜாப் ஃபேர்லாம் நடத்தலை. அதனால் வந்து ஒரு 2 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜாப் ஃபேரும் வந்து என்னால் சொல்ல முடியல, என்னால் வீடியோவும் போட முடியல. அண்ட் இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தளர்த்திருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஜாப் ஃபேராக இப்போ வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடத்தணும்னு நினச்சிருந்த ஜாப் ஃபேர்லாம் இப்போ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப் ஃபேர் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எடிக்கழைநாடு அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து தான் இந்த ஜாப் ஃபேர் நடக்க போகுது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கல்பாக்கம் இருக்குதுன்னு தெரியுங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரியா இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜாப் ஃபேர் நடக்க போகுது. இது யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பாரதி சேவா சங்கம் அப்படிங்கிறது வந்து நடத்த போகிறாங்க. என்றைக்கு இந்த ஜாப் ஃபேர் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 17 ஜூலை, அதாவது அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடக்க போகுது. சனிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன், நான் எக்ஸாக்டாக தெரியல எனக்கு டைமு. ஸோ 8 AM ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஜாப் ஃபேர். ஸோ வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் ஜாப் ஃபேருக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கெலாம் இந்த ஜாப் ஃபேர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th pass எனி டிகிரி, ஸோ யூஜி பிஜி என்ன வேணால் படிச்சிருங்க, டிப்ளமோ எல்லாருக்குமான கம்பெனிஸும் அங்கே வரப்போகுது. ஸோ அதனால் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. 12th நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கலாம், நீங்கள் தாராளமாக போய்ட்டு இந்த ஜாப் ஃபேர் அட்டன் பண்ணலாம். அண்ட் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்லேருந்து போய் அட்டன் பண்ணலாம். அதாவது ஜீரோ, உங்களுக்கு எதுவுமே இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக இந்த ஜாப் ஃபேருக்குள்ளே போய்ட்டு அட்டன் பண்ணலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 29 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஜாப் ஃபேரை அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து 30+ கம்பெனிஸ் வருது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பேர் ஆட் ஆகிட்டே போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கம்பெனிஸை வந்து கூப்பிடுவாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு கம்பெனிஸ்கிட்ட காட்டினாங்கன்னா கம்பெனிஸ் வந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் கிடைக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 10-30 எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தான் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்கள் நேமு, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஜஸ்ட் இவ்வளோ மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கூகுள் ஃபார்ம் அவங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-30 அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கூகுள் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்களும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஜாப் ஃபேர் ஏதாவது டேட்டு மாறிச்சுன்னா உங்களுக்கு அந்த இமெயில் இல்லைனா ஃபோன் நம்பர் மூலிமா உங்களுக்கு மெசேஜோ மெயிலோ அனுப்புவாங்க. அதுக்காக தான் இதை வந்து வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மை நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மறக்காமல் வந்து நீங்கள் ஜாப் ஃபேர் போகும்போது 10 resume எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி அட்டன் பண்ண போகிறதுல நிறைய பேர் இதுதான் தப்பு பண்ணுறாங்க. 2 resume எடுத்துகிட்டு போவாங்க, ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு கம்பெனியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதுங்க. 10 resume கையில் வச்சுக்கோங்க. 10 நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் ஒரு 5 யூஸ் பண்ணலாம், இல்லை 6 யூஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை யூஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்றதுனால சில இடத்துல வெறும் ரெசியூமே கொடுத்துட்டு போ அனுப்பிடுவாங்க, சில இடத்துல ரெசியூமே கொடுத்துட்டு உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு 10 resume கையில் வச்சுக்கோங்க ஜாப் ஃபேர் போகிறதா இருந்தால். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச ஜாப் ஃபேர். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப் ஃபேரில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வேறு வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், சியர்ஸ்.